தோத்த மேட்சையும் லாஸ்ட் பால் வரைக்கும் பார்க்க வைக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அதுதான் எங்களோட தலை. எங்களோ வெறும் ஒரு பிளேயர் மட்டும் இல்லை, எங்களோட எமோஷன். நிறைய பேர் இப்போது தலையை ரொம்ப கேவலமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, வயசான காலத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டையர்ட் ஆக வேண்டியதானே, அப்படிதானே இப்படிதானே, எதுவும் கிடையாது. அவர் கழிஞ்ச வாட்டி ஐபிஎல் டைட்டில் அடித்தப்பவே ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். இந்த வருஷம் அவரோட சென்ட் ஆஃப் இயராக இருக்கும். ஸோ ஃபேன்ஸுக்காக வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டி லாஸ்ட் ஒரு சென்ட் ஆஃபாக அவர் வந்திருக்காரு. ஸோ நிறைய இப்போ ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் திடீர்னு டீம்லேருந்து வெளியாகி திடீர்னு தான் ஓய்வு ஆரம்பித்தார் எந்த ஒரு சென்ட் ஆஃபுமே இல்லாமல். ஸோ அந்த மனுஷனுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கிடைக்கட்டும். இன்னும் எல்லாரோட கதறலும் இனி ஒரு ரெண்டு மேட்ச் தான். ஸோ எல்லாம் பொறுத்துக்கோங்க, அவர் போயிடுவார். ஆனால் எங்களுக்கு தலை ஒரு ஸ்பெஷல் எமோஷன் ஃபார் லைஃப். எங்கள் லைஃபோட எல்லா டிசிஷனுக்கும் முதல் விளக்கமாக இருக்கிறது எங்கள் தலை தான். தலை ஒரு பிளேயர் மட்டும் இல்லை, எங்களோட ரொம்ப பெரிய எமோஷன். ஸோ அவரை இனி ஒரு ரெண்டு மேட்ச் கூட தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஐபிஎல் டூர்னமெண்ட்டுக்கு வருவாரா இல்லையா எதுவும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவரோட கடைசி டூர்னமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ குவாலிஃபை ஆகலைன்னா இன்னைக்கு கடைசி ரெண்டு மேட்சாக இருக்கலாம், குவாலிஃபை ஆனால் அடுத்த ஒரு மேட்சாக இருக்கலாம், ஃபைனல் போனால் அடுத்த ஒரு ரெண்டு மேட்ச் கூட இருக்கலாம், மேக்ஸிமம் லாஸ்ட் சீசனாக இருக்கலாம். ஓகே, என்ன வேணால் நடக்கலாம், பார்ப்போம். யார் என்ன தான் சொன்னாலும் எப்போவுமே ஃபேவர் தலை தோனி.